2019-2020 வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் புதிய பாடத்திட்டம். வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல், தொழிற்கல்வி, கணக்கு பதிவியல் பழைய பாடத்திட்டம் ஆகிய பாடங்களுக்கான தேர்வுகள் June 15 முதல் June 25 வரை தேர்வு நடத்த ஏற்கனவே அரசு ஆணை பிறப்பித்தது. அதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் இந்த தேர்வுகளை தற்போது கொரோனா தொற்று அதிகமாக உள்ள நிலையில் தள்ளி வைப்பது பற்றி அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. இதுகுறித்து அரசு விரிவாக ஆய்வு செய்து தற்போது உள்ள நிலையில் கொரோனா தொற்று சென்னையிலும் சில மாவட்டங்களிலும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நோய் தொற்று வல்லுநர்கள் நோய் தொற்று குறுகிய காலத்தில் குறைய வாய்ப்பில்லை என கருத்து தெரிவித்துள்ளனர். எனவே பெற்றோர்களின் கோரிக்கையிலும் நோய் தொற்றின் தற்போதைய போக்கையும் கருத்தில் கொண்டு மாணவர்களை நோய் தொற்றிலிருந்து காக்க வருகின்ற 15 முதல் நடைபெற இருந்த 10 பொதுத் தேர்வுகளும் 11 விடுபட்ட பாடங்களுக்கான தேர்வுகளும் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. எனவே இந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட காரணத்தால் மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. மாணவர்களுக்கான மதிப்பெண் மதிப்பீடு காலாண்டு மற்றும் அரையாண்டில் அந்தந்த மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் 80% மதிப்பெண்களும் மாணவர்களின் வருகை பதிவின் அடிப்படையில் 20% மதிப்பெண்களும் வழங்கப்படும். 12 தேர்தலை பொறுத்தவரையில் ஏற்கனவே தேர்ச்சி பெறாதவர்களுக்கு நடத்தப்படவிருந்த மறுதேர்வு ஒத்திவைக்கப்படுகிறது. சூழ்நிலைக்கேற்ப 12 மறுதேர்வுக்கான நாள் பின்னர் அறிவிக்கப்படும். 2019-2020 கல்வியாண்டுக்கான 10 பொது தேர்வுகள் மற்றும் 11 தேர்வு நடத்தாமல் விடுபட்டு போன வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் புதிய பாடத்திட்டம். வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல், தொழிற்கல்வி, கணக்கு பதிவியல் பழைய பாடத்திட்டம் ஆகிய பாடங்களுக்கான தேர்வுகள் June 15 முதல் June 25 வரை தேர்வு நடத்த ஏற்கனவே அரசு ஆணை பிறப்பித்தது. அதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் இந்த தேர்வுகளை தற்போது கொரோனா தொற்று அதிகமாக உள்ள நிலையில் தள்ளி வைப்பது பற்றி அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. இதுகுறித்து அரசு விரிவாக ஆய்வு செய்து தற்போது உள்ள நிலையில் கொரோனா தொற்று சென்னையிலும் சில மாவட்டங்களிலும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நோய் தொற்று வல்லுநர்கள் நோய் தொற்று குறுகிய காலத்தில் குறைய வாய்ப்பில்லை என கருத்து தெரிவித்துள்ளனர். எனவே பெற்றோர்களின் கோரிக்கையிலும் நோய் தொற்றின் தற்போதைய போக்கையும் கருத்தில் கொண்டு மாணவர்களை நோய் தொற்றிலிருந்து காக்க வருகின்ற 15 முதல் நடைபெற இருந்த 10 பொதுத் தேர்வுகளும் 11 விடுபட்ட பாடங்களுக்கான தேர்வுகளும் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. எனவே இந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட காரணத்தால் மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. மாணவர்களுக்கான மதிப்பெண் மதிப்பீடு காலாண்டு மற்றும் அரையாண்டில் அந்தந்த மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் 80% மதிப்பெண்களும் மாணவர்களின் வருகை பதிவின் அடிப்படையில் 20% மதிப்பெண்களும் வழங்கப்படும். 12 தேர்தலை பொறுத்தவரையில் ஏற்கனவே தேர்ச்சி பெறாதவர்களுக்கு நடத்தப்படவிருந்த மறுதேர்வு ஒத்திவைக்கப்படுகிறது. சூழ்நிலைக்கேற்ப 12 மறுதேர்வுக்கான நாள் பின்னர் அறிவிக்கப்படும். நன்றி, வணக்கம்.